வணக்கம் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் உங்கள் தமிழின் போ காஞ்சூரிங் திரைப்படம் உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட திரைப்படம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த திரைப்படம் எடுப்பதற்கு உந்துதலாக இருந்தது 2005 வெளிவந்த ஹாலிவுட் திரைப்படமான த எக்ஸார்சிசம் ஆஃப் எமிலி ரோஸ். இந்த திரைப்படமும் உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டே எடுக்கப்பட்டது. ஜெர்மனியில் நடந்த உலகையே பயமுறுத்திய அந்த உண்மை சம்பவத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் அந்த நாட்டு மக்கள் மனசில் எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்தியிருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். 1974 ஜெர்மனியில் ஒரு சர்வே பண்ணாங்க. அதில் 63 விழுக்காடு மக்கள் பேய் இருக்கிறத நம்புறதா சொல்லியிருந்தாங்க. இந்த சம்பவத்திற்கு பிறகு 2 கழித்து 1976 அதே சர்வேயை பண்ணாங்க. அப்போது 83 விழுக்காடு மக்கள் பேய் இருக்கிறத நம்புறதா சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் நாம் தெரிஞ்சுக்க முடியும் இந்த சம்பவம் எந்த அளவு அந்த நாட்டு மக்கள் மனசை மாத்திருக்குன்னு. இந்த வீடியோவில் ஆவிகளுடன் பேசப்பட்ட நேரடி வீடியோ காட்சிகளும் ஆடியோ டேப்புகளும் இணைக்கப்பட்டுள்ளது. இலகிய மனம் கொண்டவர்கள் கொஞ்சம் தைரியமாக இந்த வீடியோவை பாருங்க. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1952 செப்டம்பர் 21 வெஸ்ட் ஜெர்மனியில் பிறந்த இந்த பெண்ணினுடைய பெயர் அனலீஸ் மிச்சல். ஒரு அழகான ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த இந்த பெண்ணிற்கு 3 சகோதரிகள். ஆரம்பத்தில் இந்த பெண் ரொம்பவே கடவுள் நம்பிக்கையோட வாரத்திற்கு 2 சர்ச்சுக்கு போகிறத வழக்கமாக வச்சுருக்காங்க. அவங்க படித்த ஸ்கூல்லையும் ரொம்பவே அமைதியான பெண்ணாகவும் புத்திசாலியான பெண்ணாகவும் இருந்துள்ளார் இந்த மிச்சல். அவங்க படிக்கிற அதே கத்தோலிக்க ஸ்கூலில் ஆசிரியராக பணிபுரிய வேண்டும் அப்படிங்கிறது தான் மிச்சலுடைய ஆசை. ஆரம்பத்தில் அனலீஸ் மிச்சலுடைய வாழ்க்கை ரொம்பவே அமைதியாக போய்கிட்டு இருந்திருக்கு. இந்த நிலையில் 1968 சரியாக மிச்சலுடைய 16 வயதில் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது வலிப்பு வந்து மயக்கமாகி கீழே விழுகிறாங்க. இதன் காரணமாக மிச்சலுடைய பெற்றோர்கள் வந்து அந்த பெண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு போனதும் அன்று இரவு கூட 2 மூச்சடைப்பு ஏற்பட்டு வலிப்பு வந்து பேரலைஸ் கண்டிஷனுக்கு போயிருக்காங்க மிச்சல். அதுக்கப்புறம் அவங்களாவே சரியாகி தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால அவங்களுடைய பெற்றோர்கள் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல அதுதான் பிரச்சனையின் ஆரம்பம்னு. சரியாக 1 கழித்து 24 ஆகஸ்ட் 1969 மீண்டும் மிச்சலுக்கு அதே பிரச்சனை வந்திருக்கு. கண்கள் இருட்டாகி மிச்சல் மயக்கமாகி விழுகிறாங்க. இதனால அவருடைய பெற்றோர்கள் குடும்ப டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க. மிச்சலை செக் பண்ணி பார்த்த டாக்டர் நியூரோ ஸ்பெஷலிஸ்டான டாக்டர் லூசியை போய் சந்திக்க சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 27 டாக்டர் லூசியை போய் சந்திச்சிருக்காங்க மிச்சலுடைய பெற்றோர்கள். மிச்சலை செக் பண்ணி பார்த்த டாக்டர் லூசி அவங்களுடைய மூளைப்பகுதியில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி சில டேப்லெட்டுகளை மட்டும் எழுதி கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு மீண்டும் பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்திருக்கிறார் மிச்சல். இந்நிலையில் அனலீஸுக்கு விசித்திரமான சில அனுபவங்கள் தோன்ற ஆரம்பிச்சிருக்கு. ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட காதுகளில் அமானுஷ்யமான சத்தங்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த சத்தங்கள் நீ கூடிய விரைவில் நரகத்துக்கு போயிடுவ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்ததாக பின்னாளில் டாக்டர்களிடம் தெரிவித்தார் அனலீஸ். தொடர்ந்து அனலீஸின் உடல்நிலை மோசமாக ஆரம்பித்தது. இரவு நேரங்களில் தொண்டை வறண்டு போய் தூக்கம் வராமல் தவிக்க ஆரம்பித்தார் அனலீஸ். இறுதியில் நிமோனியாவால் பாதிக்கப்பட்ட அனலீஸ் படுத்த படுக்கையானார். அவருடைய பள்ளிப்படிப்பும் நிறுத்தப்பட்டது. தொடர்ந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு வந்த காரணத்தினால் அனலீஸை மிடில்பர்க்ல உள்ள ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க அவங்களோட பெற்றோர்கள். அங்கே நுரையீரல் மற்றும் இரத்த ஓட்ட பாதிப்புக்கான சிகிச்சை வழங்கப்படுகிறது. அப்போது இன்னொரு நரம்பியல் நிபுணரான டாக்டர் வேர்ன் ஹாலர் அப்படிங்கிறவர் 1970 பிப்ரவரி 1 அனலீஸோட மூளையை இஇஜி பண்ணி பார்க்குறாங்க. அந்த இஇஜி ரிப்போர்ட்ல அனலீஸோட மூளையில் உள்ள வேவ் பேட்டர்ன்கள் இர்ரெகுலராக இருப்பதாக டாக்டர் தெரிவிக்கிறார். அதற்காக சில ஆன்டி கன்வலசன்ட் மருந்துகளும் கொடுக்கப்படுகிறது. இறுதியாக 29 ஆகஸ்ட் 1970 அனலீஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வராங்க.
வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அனலிஸுக்கு தொடர்ச்சியாக உடல் ரீதியாக பிரச்சனைகள் வருது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இந்த அமானுஷ்யமான அனுபவங்கள் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. காதில் கேட்குற குரல்கள் ரொம்பவே அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இரவு நேரங்களில் அமானுஷ்யமான உருவங்கள் அவங்க கண்ணு முன்னாடி தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இரவு நேரங்களில் தூங்கும்போது யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்டு எழுந்து உட்கார ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய பெற்றோர்கள் இது எல்லாமே மூளை சம்பந்தமான பிரச்சனைகள் தான் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து மருந்துகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இரவு நேரங்களில் இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிற அனலிஸ் பகல் நேரங்களில் ரொம்பவே அமைதியாக இருந்ததாகவே கூறப்படுகிறது. அனலிஸோட பாய் ஃப்ரெண்டான பீட்டர் கூட ரொம்பவே ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க அனலிஸ். ஆனால் இரவு நேரங்களில் மட்டும் இது மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. 2 வருடங்கள் கழித்து அனலிஸோட நடவடிக்கைகள் ரொம்பவே மாற ஆரம்பிச்சிருக்கு. இரவு நேரங்களில் மெத்தையில இருந்து கீழே இறங்கி வித்தியாசமான முறையில் தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிலந்திகளை எடுத்து சாப்பிட்றது, ஃப்ளோரில் யூரின் இருந்து அதை அவங்க நாக்காலேயே நக்குறது, இப்படி பல வித்தியாசமான செயல்களை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. சில நேரங்களில் நாய் மாதிரி குறைச்சிக்கிட்டு அவங்க அப்பா அம்மாவெல்லாம் ரொம்பவே கடுமையாக தாக்குனதாக அவங்க அம்மா ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சமயங்களில் அனலிஸுக்கு மிருக பலம் வந்துவிடும். ஒரு முறை மிச்சல் அவங்களுடைய சகோதரியை ஒரே கையால் தூக்கி எறிஞ்சிருக்காங்க. கோபம் வந்தப்ப ஒரு முழு ஆப்பிளை ஒரே கையால் அடித்து நொறுக்கி தூள் தூளாக ஆக்கியுள்ளார் மிச்சல். இப்படி அனலிஸோட அட்டகாசங்கள் அதிகமானதுனால அவங்களுடைய பெற்றோர்கள் சர்ச்சில் ப்ரேயர் ஆர்கனைஸ் பண்ணுற அவங்களுடைய குடும்ப நண்பனை கூட அனுப்பி வைக்கிறாங்க. அவர் கூட சர்ச்சுக்குள்ளே போன அனலிஸால் சர்ச்சுக்குள்ளே 1 நிமிடம் கூட இருக்க முடியலை, வெளியே ஓடி வந்துடுறாங்க. வெளியே ஓடி வந்த அனலிஸ் சொன்ன வார்த்தைகள் இதுதான், என்னால் சர்ச்சுக்குள்ளே நிற்க முடியலை, சர்ச்சுக்குள்ளே நிற்கிறது எரியும் மணல் மேலே நிற்கிற மாதிரி எனக்கு இருக்குது அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அனலிஸ்க்குள்ளே ஏதோ ஒரு ஆவி இருக்குது அப்படின்னு எல்லாரும் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இதனால் அவங்க ஃபாதர் ஆல்ட் அப்படிங்கிறவர்கிட்ட போய் உதவி கேட்குறாங்க. அவங்களுடைய கம்யூனிட்டியில் பேய் ஓட்டணும் அப்படின்னா அங்கே உள்ள மத குருவிடம் அனுமதி பெற வேண்டியது கட்டாயம். அதனால் ஃபாதர் ஆல்ட் அனலிஸே கைப்பட எழுதி கொடுத்த லெட்டரை கொண்டு போயிட்டு ஜோசப் ஸ்டாங்கி அப்படிங்கிற ஒரு மத குரு கிட்ட கொடுக்குறாங்க. அதில் அனலிஸ் எழுதியிருந்தது இதுதான், நான் ஒன்றுமில்லை, எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், மற்றவர்களின் பாவத்திற்காக நான் கஷ்டப்படுகிறேன் அப்படின்னு எழுதி கொடுத்துருந்தாங்க. இதனால் இறுதியில் 1975 24ஆம் தேதி செப்டம்பர் மாதம் மத குருவான ஸ்டாங்கி ஃபாதர் ரென்ஸ் மூலமாக பேய் ஓட்டுவதற்கு அனுமதி தருகிறார். முதல் முறையாக அனலிஸிடம் பேய் ஓட்டப்படுகிறது. ஃபாதர் ரென்ஸ் அனலிஸ் மிச்சல் மூலமாக ஆவிகளுடன் உரையாடிய அந்த உண்மையான ஆடியோ பதிவுகள் இந்த எபிசோடில் இணைக்கப்பட்டுள்ளது. அதனால் இலகிய மனம் கொண்டவர்கள் இரவு நேரங்களில் இந்த எபிசோடை மட்டும் பார்க்க வேண்டாம். சாதாரணமாகவே அமைதியாக பேசக்கூடிய அனலிஸ் மிச்சல் ஃபாதர் ரென்ஸ் கூட ஆவிகள் மூலமாக பேசும்போது ரொம்பவே பயங்கரமான ஒரு குரலில் பேசியிருக்காங்க. 10 மாதங்களாக 67 முறை ஃபாதர் ரென்ஸ் அனலிஸ் மிச்சல் கூட உரையாடியிருக்காங்க. அதில் பல உரையாடல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மத குருமார்கள்ட்ட காட்டணும் அப்படிங்கிறதுக்காக பதிவு செய்யப்பட்டது. இதுக்கு இன்னொரு காரணம், அனலிஸ் மிச்சல் மூலமாக ஆவிகளே அவங்களுடைய உரையாடலை பதிவு செய்ய சொல்லியிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த உரையாடல்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் காட்டுங்க, அப்போதான் மக்களுக்கு ஆவிகள் இருக்கிறது தெரியும் அப்படின்னு அந்த ஆவிகளே சொல்லியிருக்கு. அந்த ஆடியோ பதிவை இப்போ நீங்கள் கேளுங்க. இந்த உரையாடல்களின் போது ஃபாதர் ரென்ஸ் கிட்ட அனலிஸ் தன்னுடைய உடம்புக்குள்ள 1 இல்ல 2 இல்ல மொத்தம் 6 ஆவிகள் இருப்பதாக கூறியுள்ளார். அந்த 6 ஆவிகளுடைய பெயர்கள் இதுதான், ஜூடாஸ், இயேசுநாதருடைய 12 சிஷ்யர்களில் ஒருத்தன், 30 வெள்ளிக்காசுகளுக்கு ஆசைப்பட்டு இயேசுநாதரை காட்டி கொடுத்தவன், நீரோ, ரோமானிய சாம்ராஜ்யத்தின் கடைசி மன்னன், ஹிட்லர், ஜெர்மன் நாட்டு அதிபரில் ஒருவர்,
யூதர்களை தன் வாழ்நாள் எதிரியாக நினைத்து கொலை செய்தவர். கெயின் ஆடம் ஈவுடைய இரண்டு மகன்களில் மூத்தவன்தான் இந்த கெயின். வேலண்டைன் ஃபிளச்மேன். 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இந்த பாதிரியார் அவருடைய மது பழக்கத்தாலும் தீய நடவடிக்கையாலும் மரண தண்டனை கொடுத்து கொல்லப்பட்டவர். லூசிஃபயர். சைத்தான்களின் அரசனாக கருதப்படுபவன் இந்த லூசிஃபயர். சில பேரநார்மல் எக்ஸ்பர்ட்ஸுகளோட கருத்துப்படி இது மாதிரி முன்னுக்கு பின் முரணாக பேசும் தீய சக்திகள் கிட்ட உண்மையை எதிர்பார்க்க முடியாது. ஃபாதர் ரென்ஸை பயமுறுத்துவதற்காகவும் குழப்புவதற்காகவுமே இப்படிப்பட்ட பொய்யான பெயர்களை சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 10 மாதங்கள் ஃபாதர் ரென்ஸ் இது மாதிரி உரையாடினாரு. அதுல 42 எக்ஸாரிசம்கள் டேப் செய்யப்பட்டுள்ளது. இந்த மாதிரி சமயங்களில் அன்னலீஸ் ரொம்பவே உக்கிரமாக நடந்து கொண்டுள்ளார். அவங்களுடைய அப்பா அம்மாவையும் கடுமையாக தாக்கியுள்ளார். இதனால பல சமயங்களில் அன்னலீஸோட கைகளை சங்கிலியால் கட்டில கட்டி போட்டிருக்காங்க. கொஞ்ச நாள்ல அன்னலீஸ் சாப்பிடுவதையும் நிறுத்திவிட்டார். அதற்கு எனக்கு மேல இருந்து உத்தரவு வரல அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. இறுதியில் 1976ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் தேதி அன்னலீஸ் மிச்சல் இறந்துவிட்டார். அன்னலீஸ் மிச்சல் இறக்கும்போது அவங்களுடைய எடை வெறும் 30 கிலோ தான். இறக்கும்போது அவங்களுடைய முகம் எவ்வளவு விகாரமாக மாறியிருந்தது அப்படிங்கிறத இந்த போட்டோக்களை பார்த்து உங்களால புரிஞ்சுக்க முடியும். போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர்கள் அவங்க சரியா சாப்பிடாதனாலையும் அவங்க உடம்ப அவங்களே தாக்கி காயப்படுத்தி கொண்டதாலும் நீர்ச்சத்து குறைபாட்டாலும் இறந்துவிட்டதாக தெரிவித்தார்கள். இந்த செய்தி ஜெர்மன் நாட்டு ஃபுல்லா தீயாக பரவ தொடங்கியது. இதனால போலீசார் அவங்களுடைய அம்மா மற்றும் ஃபாதர் ரென்ஸ் ஃபாதர் ஆல்ட அரெஸ்ட் பண்ணாங்க. உயிரை காப்பாற்ற தவறிய காரணத்தினால் இவங்களுக்கு 6 மாசம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த தண்டனைக்கு எதிராக ஃபாதர் ரென்ஸ் அன்னலீஸ் மிச்சலுடன் உரையாடிய ஆடியோ டேப்புகளை ஆதாரமாக சமர்ப்பித்தார். ஆனால் ஜெர்மன் கான்ஸ்டிடியூஷனின்படி இந்த ஆதாரங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. இதனால் அவர்களுக்கு 6 மாத தண்டனை உறுதி செய்யப்பட்டது. அன்னலீஸ் மிச்சலும் ஃபாதர் ரென்ஸும் உரையாடிய அந்த ஆடியோ டேப்புகளை பார்ப்பதற்கும் இந்த திரைப்படத்தை டவுன்லோட் செய்வதற்குரிய லிங்க் கீழே உள்ள வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற எங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போனால் அவங்களுக்கு கிடைக்கும். அன்னலீஸ் மிச்சலின் மறைவுக்கு பிறகு அவங்க வாழ்ந்த அந்த வீட்டை காலி பண்ணிட்டு அவங்களுடைய மொத்த குடும்பமும் வேற இடத்துக்கு போயிட்டாங்க. 6ஆம் தேதி ஜூன் மாதம் 2013ஆம் ஆண்டு அன்னலீஸ் மிச்சல் வாழ்ந்து மறைந்த அந்த வீடு திடீரென்று தீப்பிடித்து எரிந்தது. அன்னலீஸ் மிச்சலுடைய வீடு தீப்பிடித்து எரிந்த நாளின் கூட்டுத்தொகை 666. 40 ஆண்டுகள் கழித்து இன்றும் உலகையே பயமுறுத்தி கொண்டிருக்கும் இந்த அன்னலீஸ் மிச்சலின் மறைவு இப்ப வரைக்கே விடை தெரியாத ஒரு மர்மமாகவே உள்ளது. இது மாதிரி இன்னும் த்ரில்லிங்கான பல உண்மை சம்பவங்களை கேட்கணுமா? கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ த்ரில்லிங்காக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.